நாடாளுமன்றத்தில் திமுக உறுப்பினர் செந்தில்குமார் பேசியதற்கு மன்னிப்பு கேட்டு எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடரில் நடந்து முடிந்த 5 மாநில தேர்தல் முடிவுகள் குறித்து பேசிய திமுக எம்பி செந்தில்குமார் 3 மாநிலங்களில் பாஜக வெற்றி பெற்றது குறித்து அவதூறான கருத்தை பேசினார். இது சர்ச்சையை கிளப்பியது. திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உள்பட பலரும் அவரது பேச்சுக்கு கண்டனம் தெரிவித்தனர். இந்த நிலையில் தாம் கூறிய கருத்துக்கு மன்னிப்பு கோரி செந்தில்குமார் எக்ஸ் தளத்தில் பதிவிட்டுள்ளார். அதில் தேர்தல் முடிவுகள் குறித்து கருத்து கூறிய நான் தவறான பொருளளிக்கும் வகையில் ஒரு சொல்லை பயன்படுத்திவிட்டேன் என்று விளக்கம் அளித்துள்ளார்.